ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பெட்ஸ் அண்ட் லைஃப். இன்னைக்கான வீடியோ பாத்தீங்க அப்படின்னா ஒரு நியூ ஃபிஷஸ் கலெக்ஷன் நம்ம கிட்ட வந்திருக்கு. இதுவரை இதுல இருக்கக்கூடிய முக்காவாசிக்கு மேல ஃபிஷ்ஷர் நம்மளுடைய வெப்சைட்ல நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணதே இல்லை. எல்லாமே புது ஸ்டாக். ஸோ அதனாலதான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒரு வீடியோவா ப்ரெசென்ட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நிறைய அன்பாக்சிங் வீடியோ வந்து இதை செய்யணும். நிறைய பேர் ஆக்சுவலா கேக்குறீங்க வாட்ஸ்அப்ல, அன்பாக்சிங் ஃபிஷஸ் வந்து எங்களுக்கு அப்டேட் தெரிய மாட்டேங்குது, சோ வீடியோவா அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு. அதனாலே அன்பாக்சிங் வீடியோ நிறைய இருக்கு. டெய்லியுமே கிட்டத்தட்ட இப்ப நம்ம ஏதாவது நியூ ஃபிஷஸ் நம்ம கிட்ட வந்துகிட்டே இருக்கு. அதனால நிறைய அன்பாக்சிங் வீடியோவும் இருக்குது. ஸோ ஐ ஹோப் நீங்க எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பட் ஒரே மாதிரியான அன்பாக்சிங் வீடியோ போட்டு உங்க யாரையும் போர் அடிக்க விரும்பல. ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு புது ஃபிஷ் இருக்கும், இல்ல புதுசா ஏதாவது ஒரு வெரைட்டி இருக்கும். ஸோ அதனால அப்படிதான் இந்த அன்பாக்சிங் ஸ்பெஷலா இருக்க போது. என்ன மாதிரியான ஃபிஷஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்றேன், எல்லாமே பிரைஸோட. இனி வரக்கூடிய அன்பாக்சிங் வீடியோல மோஸ்ட்லி எல்லாமே பிரைஸஸோட தான் உங்களுக்கு வரும். ஸோ தட் உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபிஷஸ் பை பண்றதுக்கு. நீங்க இதுவரை நம்ம வெப்சைட் விசிட் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி விசிட் பண்ணி பாருங்க. இதுவரை நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு ஃபிஷஸ் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட சேல் சேனலோட லிங்க் இருக்கு, அந்த சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1500 தொட போறோம் அந்த சேனல்லையும். ஸோ தேங்க்யூ சோ மச். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ டிலே பண்ணாம என்ன மாதிரியான ஃபிஷஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்றத உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஞ்சல், பிளாட்டினம் ஏஞ்சல். ஸோ க்ளோஸ் டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 பீஸ் இருக்கு பிளாட்டினம் ஏஞ்சல். பியூரா ஒயிட்டா இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த ஏஞ்சல். இதுவரை நம்ம கிட்ட ஏஞ்சல் டைப்பும் இப்ப நிறைய ஆயாச்சு. ஸ்மோக்கி ஏஞ்சல், ஜீப்ரா ஏஞ்சல், நார்மல் மார்பிள் ஏஞ்சல், கோல்டன் ஏஞ்சல், அந்த வகையில இந்த தடவை வந்து பிளாட்டினம் ஏஞ்சல் ரொம்ப சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். அது ஒரு பிளான்ட் டேங்க் உடைய ஆட் பண்ணோம் அப்படின்னா அடிஷன் ரொம்ப அழகா இருக்கும். டேங்க்ல விட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அடல்ட் சைஸ் ஜீப்ரா, எல்லாமே வெயில் டெயில் ஜீப்ரா. ஃபின்னேஜ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது நம்ம வெப்சைட்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட். ஸோ ஒரு மாதிரியான ஆரஞ்ச் அண்ட் எல்லோ மிக்ஸ் கலர். அண்ட் பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா டாட் டாட் டாட்டாக இருக்கும். இதோடைய ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபின்ஸ் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆஸ் வெல் வெயில் டெய்லும் இருக்கிறதுனால இந்த ஜீப்ரா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பிளாட்டினம் ஏஞ்சல் ப்ரைஸ் சொல்ல மறந்துட்டேன். பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 அந்த ரேஞ்சில் வரும். பல்காக எடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு. ஸோ இந்த ஜீப்ரா பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு ஒரு 25 அந்த மாதிரி இருக்குது. டேங்க்ல ஆட் பண்ணி காமிக்கிறேன், அப்போ கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ அந்த ஜீப்ரா பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. பீஸ் வந்து 35 ருபீஸ் வரும். மோஸ்ட்லி இந்த இதெல்லாம் வெளியே அவ்வளோ கிடைக்கிறது கஷ்டம். பிரீடர்ஸ் எடுத்து பிரீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஃபிஷஸ் தான் இந்த ஜீப்ரா. அதனாலதான் அதோடைய ப்ரைஸும் 35. ஃபர்ஸ்டாவும் நமக்கு வந்திருக்கு, குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. டேங்க்ல ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பாருங்க, எல்லா ஃபிஷஸையும் பாருங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன ஃபிஷஸ் பிடிச்சிருக்கு அன்பாக்ஸ் பண்ணதுலேயே அப்படின்றத கீழே மறக்காம என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன மாதிரியான ஃபிஷஸ் எல்லாம் எதிர்பார்க்கறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த ஃபிஷஸ் எல்லாமே நம்ம வெப்சைட்ல சேலுக்கு வரும். ஸோ அடுத்து பார்க்கக்கூடிய ஃபிஷ் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிஷ். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஸோ பிளாட்டி, இதோட நேம் எனக்கு எக்ஸாக்டா தெரியல, பட் நான் வச்சிருக்க நேம் பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ஃபேஸ் பிளாட்டி. இதோட பாடி ஃபுல்லா ரெட்டா இருக்கும், ஃபேஸ் மட்டும் ஒயிட்டா இருக்கும். சைஸும் பாத்தீங்க அப்படின்னா பிரீடிங் அடல்ட் சைஸ். ஸோ எல்லாமே வந்து குட்டி போட போகுது அந்த மாதிரியான ஸ்டேஜ் தான். டேங்க்ல வச்சு காமிக்கிறேன், கண்டிப்பா இது எல்லாருமே லைக் பண்ணுவீங்க. இவ்வளவு பெருசா பிரீடிங் பிளாட்டி எல்லாமே மோஸ்ட்லி நம்ம கடையில எல்லாம் பார்க்க முடியாது. எதுனாலும் பாத்தீங்கன்னா பிரீடிங்க்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான பிளாட்டிஸ் தான் நமக்கு சேலுக்கும் வந்திருக்கு. இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா பீஸ் வந்து 60 ருபீஸ் வரும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வந்து மூணு ஃபிஷ் கலந்து பார்க்க போறோம். என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாட்டினம் போலார், ஸோ ஒயிட் கலரா இருக்கும், அண்ட் நார்மல் ப்ளூ போலார், அண்ட் கோல்டன் ரேம். கோல்டன் ரேம் அண்ட் போலார் ப்ளூ நீங்க லாஸ்ட் வீடியோலயே பாத்தீங்க. பிளாட்டினம் போலார் வந்து க்ளோஸ் டு ஒரு 40 பீஸ் இருக்கு. இது பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பீஸ் வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ பிளாட்டினம் போலார் டேங்க்ல ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து ஹெல்பாய் அண்ட் நீமோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே OHMs வந்திருக்கு. ஸோ பிரைஸ் பாத்தீங்கன்னா 110 ல் இருந்து 145 மேக்ஸிமம் அந்த பிரைஸ்ல வரும். ஸோ கலர்ஸ் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மஸ்டர்ட், காப்பர், அதுக்கப்புறம் பிங்க் பட்டர்ஃபிளை, ப்ளூ, ராயல் ப்ளூ, பிளடி ரெட், இந்த மாதிரி நிறைய டைப் இருக்கு. 50 OHM பீட்டாஸ் இருக்கு. இதுலயும் கொஞ்சம் நீமோ அண்ட் ஹெல்பாயும் இருக்கு. நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் டேங்க்ல ஆட் பண்ணிட்டு. ஸோ எந்தெந்த ஃபிஷஸ் வேணுமோ அதை நீங்க புக் பண்ணிக்கலாம், இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஸோ லாஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா வீடியோ போட்டதுமே சேல் ரொம்ப ஃபாஸ்டாவே இருந்தது. ஸோ அதே மாதிரி இதுல உங்களுக்கு என்ன ஃபிஷ் பிடிச்சிருக்குன்றத மறக்காம என்கிட்ட சொல்லுங்க. இந்த ஃபிஷஸ் எல்லாத்தையுமே நம்ம அக்குமுலேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் டேங்க்ல ஆட் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் உங்களுடைய வியூ தெரிஞ்சுக்கணும்னு
ஆசைப்படுறேன். ஒரு ஃபிஷ் சொல்றதுக்கு மிஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே ஓரளவு பாண்டிச்சேரியில இருந்தே தான் நமக்கு வந்திருக்கு, அதனால பாக்ஸ் அந்த மாதிரி எதுவும் வரல, எல்லாமே நார்மலான பேக்கிங்ல தான் இருக்கு, சோ தட் ஏர் இல்லாம இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேர்ஸ் ஆஃப் கப்பி. இந்த கப்பி நம்மளுடைய வெப்சைட்ல புதுசா இருக்கு. ஸோ ப்ளூ கேண்டி அப்படின்னு சொல்லுவாங்க, நியூ வெரைட்டி, நல்ல கிரேஸாக மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால இப்போ 5 பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த கப்பியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேர் 200 அந்த மாதிரி வரும். ஸோ ரொம்ப இப்போ தான் மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு என்டர் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மேபி சொன்னாங்க எந்த அளவுக்கு ரியல் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த கப்பியும் உங்களுக்கு இதையும் டேங்க்ல ஆட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ கைஸ் எல்லாத்தையுமே நான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்மால் டேங்க்ல உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒயிட் ஃபிளேஸ் பிளாட்டி அப்படின்னு சொல்லி இதுதான். எல்லாமே ஃபீமேல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி விட போகுது. ஸோ எல்லாமே நல்ல ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியது தான், சூப்பரான சைஸும் கூட. ஸோ ரொம்ப ரேராக தான் கிடைக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. க்ளோஸ் டு ஒரு 10-15 பீஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிளாட்டியை நீங்கள் சீக்கிரமே புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதோடைய லிப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி மார்க் ரொம்ப அழகாக இருக்குது, கீழ் கூட இருக்குது மேல் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த ஃபிஷ் வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க, லிமிடெட் நம்பர்ஸ். ஸோ கைஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஃபிஷ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஜீப்ரா, அந்த ஆரஞ்சு வெயில் டெயில் ஜீப்ரா அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி இது ஆரஞ்சும் இல்லை, எல்லோவும் இல்லை அந்த மாதிரி. ஸோ அதோடைய டெயில் பார்த்தீங்க அப்படின்னாலே அந்த வெயில் டெயில் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சைஸுமே பார்த்தீங்கன்னா பேரண்ட் சைஸ். அண்ட் அந்த ஃபின்ஸ் எல்லாமே பாருங்களேன், ரொம்ப பெருசாக லாங்காக இருக்கும், பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் பாடியில் இதோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. ஸோ இந்த டாட்ஸ் தான் இதோடைய ஸ்பெஷலே இந்த ஜீப்ராக்கு. ஸோ பாருங்கள் சைஸும் பார்த்தீங்கன்னா அடல்ட். அண்ட் அதோடைய ஃபின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஜீப்ரா மாதிரியே தெரியாது, ஏதோ வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ நியூ டு அஸ், வேணுன்றவங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க, லிமிடெட் நம்பர்ஸ், 20 தான் இருக்கு. ஸோ கைஸ் நான் கப்பி சொன்னேன் இல்லையா கேண்டி ப்ளூ அப்படின்னு சொல்லி, அந்த கப்பி தான் இது. ஸோ டெய்லெலாம் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு பயங்கர அட்டகாசமாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது, நம்மளுடைய லைட்டுக்குமே அதை ரொம்ப ஹைலைட்டாக தூக்கி கொடுக்குது. ஸோ ஜஸ்ட் 5 பேர்ஸ் தான் இருக்குது, வேணுன்றவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க. ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கப்பியோட குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஸோ இந்த கப்பியோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணணும் அப்படின்னா கேண்டி ப்ளூ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த கப்பியோட லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது பிளாட்டினம் ஏஞ்சல். ஸோ இதோட ஸ்பெஷலே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர ஒயிட்டாக இருக்கும், அல்பினோ ஒயிட்டுன்னு கூட சொல்ல முடியாது. அது இப்போ தான் நம்ம அந்த டேங்க்கில் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, பட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுவும் ஒரு நல்ல பிளாக் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி வச்ச டேங்க்லலாம் விட்டுருந்தோம் அப்படின்னா ரொம்பவே அருமையாக இருக்கும். பிளாட்டினம் ஏஞ்சல் ஜஸ்ட் 6 பீஸ் தான் இருக்குது. ஸோ எல்லாமே அடல்ட்டு தான், ப்ரீடிங் சைஸும் கூட. ஸோ வேணுன்றவங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது பிளாட்டினம் ஏஞ்சல். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பிளாட்டினம் போலார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபிஷ்ஷு. ஸோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் டு ஒரு 40 பீஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பிளாட்டினம் போலார் நல்ல ஒயிட்டாக இருக்கும், ஒயிட் பேரட் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸும் கூட, கண்டிப்பாக உங்களுக்கு வெளியே எந்த ப்ரைஸ்க்கு கிடைக்காது. லிமிடெட் நம்பர்ஸ், 40 தான் இருக்குது, வேணுன்றவங்க தாராளமாக புக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே இப்போ தான் நம்ம கவர்லேருந்து பிரித்து ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஸ்ட்ரெஸ் போனதுக்கப்புறம் சூப்பராகவே இருக்கும். ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பீட்டாஸ் எல்லாமே பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளட் ரெட். ஸோ பிளட் ரெட் பீட்டாஸ். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம எல்லாமே இப்போ ஃப்ரெஷ்ஷாக உடனே எடுக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபுல்லாக அதோடைய ஃபினேஜ் அண்ட் பொட்டன்ஷியல் தெரியல, பட் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிளட் ரெட் பீட்டாஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ. ஸோ ராயல் ப்ளூ எல்லாமே ஓஹெச்எம்ஸ் பீட்டா தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது. ஸோ குவாலிட்டி பார்த்தாலுமே உங்களுக்கு தெரியும், ப்ளூலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டான குவாலிட்டி. ஸோ இது எல்லாமே ராயல் ப்ளூ. ஸோ அடுத்து தான் நீங்கள் பார்க்கக்கூடியது ரெட் ட்ராகன், ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது. ஸோ ரெட் ட்ராகன் பீட்டா, தாய் ஃப்ளாக் பீட்டா, அண்ட் லாஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து பிங்க் பட்டர்ஃப்ளை. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பிங்க் பட்டர்ஃப்ளை, எனக்கு ஃபேவரட்டாக ரொம்ப பிடிச்ச பீட்டாவும் கூட. ஸோ இப்போ இந்த பீட்டாஸ் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், ரெட் ட்ராகன், ப்ளூ அண்ட் ரெட். அடுத்த செட் ஆஃப் பீட்டாஸ் நம்ம இப்போ பார்க்கலாம்.
ஸோ கைஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அசார்டட் பிளக்கார்ட்ஸ். ஸோ அசார்டட் பிளக்கார்ட்ஸ் ஒரு மூணு பிளக்கார்டு வந்திருக்கு. ஸோ ஒன் அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா அசார்டட் பிளக்கார்டில் மஸ்டர்ட் பேஸ். ஸோ மஸ்டர்ட் கேஸ் வந்து பிளக்கார்ட்டில் எப்படி இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பீட்டா. ஸோ இப்போ வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு அசார்டட் பிளக்கார்ட் தான். ஸோ டோட்டலாக வந்து மூணு அசார்டட் பிளக்கார்ட் அண்ட் ஒன் எல்லோ பேஸ்டு நீமோ கேண்டி ஒன்றே ஒன்று தான் இருக்குது அண்ட் ஒன் ஹெல் பாய். இது எல்லாம் தான் பீட்டாஸில் இன்றைக்கி வந்திருக்கு. எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட்டாக காமிச்சாச்சு. ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எந்த ஃபிஷ் பிடிச்சிருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய வெப்சைட் லிங்க்ல நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ப்ரைஸஸ் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது வந்து ரீட்டெயில் ப்ரைஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். ஹோல்சேலாக எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வேற ப்ரைஸ் இருக்கு. அந்த ப்ரைஸ் நீங்கள் குவான்டிட்டி நம்ம வெப்சைட்ல சூஸ் பண்ணும்போது அப்படியே டிஃபர் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு பார்த்தாலும் ஒரு ஐடியா கண்டிப்பாக வரும். ஸோ ப்ரைஸஸ் பார்த்தாச்சு, ஃபிஷ்ஷஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அடுத்து இந்த ஃபிஷ்ஷஸோட இண்டிவிஜுவல் வீடியோ வேணும் அப்படின்னா வெப்சைட்லையும் நீங்கள் பார்க்கலாம், நம்மளுடைய சேல் சேனல்லையும் பார்க்கலாம். எல்லாத்துடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் பார்ப்போம். ஹாவ் எ நைஸ் டே. பை பை காய்ஸ்.